யாராவீங்க சும்மா சும்மா எரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறால பதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கேமுக்குள்ள இன்டர்நெட் ஆப்ஷன் ஏதோ வந்திருக்கா என்னங்க இது? அதுக்குள்ள போய் லிங்க் போயிடணும், கொச்ச கொச்சன்னு ஏதோ வருது. ஒருவேளை ஹேக் பண்ணிட்டாங்களோ? என்னடா இது, ஏதோ ஃபைல் லோடாதுன்னு வந்திருக்கு. என்னடா இது ஃபைல் லோடானா? அண்டர் கிரவுண்ட்லேருந்து ட்ரெயின் வருது, கார் ஷோரூமில் காரெல்லாம் நிற்கிதப்பா, அந்த இடத்துல வந்தா கல்ல பறக்குட்டுது. பன்றியே கிறுக்கு மெண்டல் ஃபைல் உள்ள வெல்கம் சேனல் மிஸ்டர் உத்தமன் கேமி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேமுக்குள்ள இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த இன்டர்நெட்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ள ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நானே ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அறிவானவங்க அழகானவங்கலாம் ஒவ்வொரு சிட்டியை அவங்களோட கேமில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக அவங்களோட மொபைலில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை என்ன செய்கிறாங்கன்னா ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் எடுத்து நம்மளோட கேமுக்குள்ளே வந்து போட்டோம்னா அவங்க கெட்டின எல்லாமே நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். சரி, அது என்ன ஏது அப்படின்னு விலவரியாக பார்த்துலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க, அம்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்டிங்லாம் வந்து பில் பண்ணல, அதை ஒன்றே ஒன்று தான் பில் பண்ணினேன். சரி, ஓகே, லெட் கெட்டுன்றது வீடியோ. இப்போ நம்ம கேமுக்குள்ள இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது பூத கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அது தொட்டேன்னா நமக்கு இப்போ ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கேட்குது. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்ச லிங்கை இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் எங்கேருந்து எடுத்தேன், யாரோட லிங்க் என்ன ஏதுன்னு பின்னாடி சொல்கிறேன். சரி, எல்டி அப்படிங்கிற சீட் கோட் கொடுத்தேன்னா நமக்கு அந்த ஃபைல் லோட் ஆகி என்னால் ஆர்வத்தை அடக்கவே முடியல. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக கார் ஷோரூமுக்கு வந்து போகிறோம். இல்லைன்னா எவனோ ஒருத்தன் கார் ஷோரூமில் ஏகப்பட்ட கார்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறான், அதை தான் நம்ம லோட் பண்ணியிருக்கிறோம். இருக்கா இல்லையா, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணிடலாம். என்னடா இது, ஆரம்பமே சரியில்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு பைக்கை விட்டுட்டோம். சரி, வேறு பைக் எடுத்துகிட்டு போகிறேன். எப்பா ஒரு வழியே பைக் வந்துட்டான், இனிமே ஆட்டவே. என்னடா இது, அந்த பைக்கில் ஏறினா உள்ளுக்கு இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற பைக்கில் ஏறுறான். சரிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு வெளியே ஒரு பைக்கை ஸ்பேம் பண்ணிவிட்டு அந்த பைக்கில் ஏறிட்டு அப்படி. ஹே, என்னடா இது, தரைக்குள்ள பூந்து போயிட்டு திருப்பியும் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற பைக்கில் ஏறுறான். விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஐடி செட் ஆகாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பைக்கு வெளியே எடுத்தே ஆகணும். ஓகே, புதுசாக வந்து பார்த்தோன்னா C7 அப்படிங்கிற ஒரு கோடு வந்துருக்கு. கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கண்டெய்னரில் வந்து நான் ஒரு ட்ரிக் பண்ணி என் பைக்கை வந்து வெளியே எடுத்தேன். எப்படி? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஷோரூம் போகலாங்களா? நானும் அப்போலேருந்து வேகாத வெயிலில் அங்கே எங்கேயும் திரிஞ்சு ஒரு வழியாக கார் ஷோரூம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டு, உள்ளக்க கார்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா? இருக்கா இது உண்மையாக பொய்யா, இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு சம்பவம் இருக்குது, அது என்ன இதுன்னு சொல்கிறேன். சரியா, ரைட்டு, ஓகே. இப்போ கார் ஷோரூம் வந்துட்டோம், நேராக உள்ளக்க என்ட்ராகிறோம், மாஸ் பண்ணுறோம். நான் நடந்தேன், அது ரெடி, என் பேஜ் சரவடி. என்னடா இது, ஐய் வேலை வேலை வில்லு, என்னங்க இது, பரவாயில்லையே, நான் நினச்ச மாதிரியே உள்ளக்க கார் பைக் எல்லாம் அப்டேட்டாக தான் இருக்குதே. ஓகே, மொட்டை மாடி போயிட்டு பார்ப்போம், என்ன தான் நடக்குது, உண்மையிலே இது அப்டேட்டு தானா என்ன ஏது அப்படின்னு பார்த்துடலாம். ரைட்டு, ஓகேங்க. ஆனால் இப்போவுமே என்னால் நம்ப முடியலை, அது எப்படி லிங்கே போட்டனா எப்படி? அவன் இன்னொருத்தவங்களோட ஏ வந்துருச்சுடா, போகிறோம் இல்லையப்பா, நானும் என்னதையோ உருட்டிக்கிட்டுருக்காங்க, இருக்கிறவனை கேனையாக்கிட்டுருக்காங்க நினச்சேன், பரவாயில்ல வந்துருச்சே. ரைட்டு, ஓகே. இன்னொன்று இருக்குது, இன்னொரு லிங்க் இருக்குது, அதாவது என்னென்னா அது ட்ரெயின் டனலுக்கான லிங்க். சரி, என்ன எது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காரை இதுக்கு முன்னே நான் பார்த்துருக்கேன், ஆனால் இதுக்கான சீட் கோடு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க மாறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், கார் ஷோரூம் லிங்க் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ட்ரெயின் டேனலுக்கான லிங்க் வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு வடக்கு நம்பர் வந்து போட்டிருந்தார். சரி, என்ன எது எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்ப்போம். சரி, அந்த லிங்கை தொட்டோன்னே இந்த மாதிரி ட்ரைவ் ஓப்பன் ஆகும். மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேர் ஆப்ஷனை தொட்டதுக்கப்புறம் நேராக எதுலையாக ஷேர் பண்ணிடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு நான் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஆப்ஷனில் இந்த ட்ரைவ் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். முக்கியமான ஒரு விஷயம், கேமை ரீலோட் பண்ணிவிட்டு தான் இந்த லிங்க்கை வந்து போடணும். ஓகே, இப்போ லிங்கை போட்டுவிட்டேன், அதுக்கப்புறம் ஆஜிஸ் டூலில் போய்ட்டு எல்டி அப்படிங்கிற கோடு போடணும். அடுத்து அந்த ஒரு ட்ரெயின் டனலுக்கான அந்த ஒரு ஃபைல் வந்து லோட் ஆகிடுது. இது எல்லாமே இன்டர்நெட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் ஒர்க் ஆகணும், அதாவது மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். இது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, இண்டியன் பைக்கில் ஒயாமல் ஆடாக வந்து தொலைஞ்சிக்கிட்டு கடுப்பாகுது. சரிட்டு, இப்போ நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து போயிட்டுருக்கோம்.
நம்ம நினைச்ச மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் தான், ஆனால் அப்டேட் பண்ண மாதிரி தெரியும். ஏய் பரவாயில்லையப்பா, டப்ப டப்பட்னு ஏதோ கூடு மாதிரி வந்து வந்துருச்சு. ஏய் டனல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கேன். ஏவன் அந்த வேலையை பார்த்தேன்னு தெரியல. ஓகே, ஆனால் நல்லா திறமசாலிங்க, நிறைய டைம் ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட் செக் பண்ணலாம். வா 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 வா, என்ன அருமையான ஒரு ட்ரெயின் டனல். நானும் இந்த மாதிரி ஒன்று பில்ட் பண்ணலான் இருக்கிறேன். சரிட்டு பில்ட் பண்ணும்போது அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். சரிட்டு ஓகே, இந்த டனல் எப்படி இருக்குதுன்னு சுற்றி முட்டி பார்த்துட்டு ட்ரெயினை ஓட்டிட்டு வீடியோவை என் பண்ணலாம். ஆ, முக்கியமான இன்னொரு விஷயம், லிங்க்குக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த ஃபைலோட லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன், ரைட்டா? சரிட்டு அதை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகுது இல்லையேன்னு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான மூணு ஆப்ஷனு, இன்டர்நெட்டை ஆன்ல வைங்க, கேமை ரீலோட் பண்ணுங்கள், கரெக்டாக லிங்கை காப்பி பண்ணுங்கள். சரிட்டு இப்போ நம்ம ஒரு டிடியரா, ஐயோ ட்ரெயின் ஓட்டுறவங்க பேர் என்னது 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 என்னது, சரி டிரைவர், ஓகே நம்மளும் இப்போ ட்ரெயின் டிரைவராக மாறிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஃபைல் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. வானத்தில் வீடு இருக்கிற மாதிரி ஃபைல்ஸு, அடுத்து டோல் பிளாஸா, ஹாஸ்பிட்டல், வேறு என்னெல்லாம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டதை பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஃபைல்ஸில் என்ன கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இதுல இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா, கரெக்டாக.